ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குறான் நம்ம சிறகடி ஆசையில் இன்றைக்கி நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் சத்யா வந்து மீனாக்கிட்ட பாரு இப்போ புருஷனை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது குடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு சிட்டியை குடிக்காரண்ணியை இப்போ புருஷன் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை வந்து மீனாக்கிட்ட காமிக்கிறான் மீனா அதை பார்த்துட்டு கோவமாக வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அடுத்து மனோஜ் ரோகினியும் வீட்டுக்கு வந்தவங்க என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு முத்துவை பற்றி ஃபீவில் வந்து கனெக்ட் பண்ணி மனோஜ் போட்டு காட்டுறாரு நான் பார்க்கில் சும்மா இருந்தேன் சும்மா இருந்தேன்னு சொன்னானே நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமலாம் சும்மா தான் இருந்தேன் இவன் குடிச்சிட்டு வண்டி எடுத்து ஓட்டுறான் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு ரோகினி இருந்துட்டு சின்ன சின்ன தப்பு மனோஜ் பண்ணப்போல்லாம் அவர் வந்து எவ்வளோ இதாக பேசினார் இப்போ அவர் பண்ணுற தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்க பேசுகிறாங்க ஸ்ருதி இருந்துட்டு அந்த பார்ல எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க அவர் குடிக்கிறதையா எல்லாரும் இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க குடிக்கிறது தப்பு இல்லை குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய டாப்பிக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க அண்ணாமலை சிறப்பாக உண் இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு ரொம்பவே அப்செட் இருக்காரு விஜய் தான் சாக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச எப்போ பார்த்தாலும் முத்து முத்துன்னு வசதியாக பேசுவீங்களே இப்போ என்ன பண்ணி வச்சுருங்க பாருங்கள் இனிமேல் சொந்தக்காரங்க முஞ்சிலெல்லாம் எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதிக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது ரவிக்கு கால் வருது ஆமாண்டா எங்கள் அண்ணன் அந்த எப்படி தெரியும் கேட்குறா உடைய மனோஜிக்கு வந்து உங்கள் ரிலேஷன்கிட்ட கால் வருது ஐயோ ஃபோனை எடுக்காத யாருக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு ஸ்ருதையோடப்பா அவர் பங்குக்கு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு குடிகாரன் வந்து ரோட்டில் தைரியமாக வண்டி இருக்கான் அவனை அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நம்ம முத்து வந்து காரில் வந்துட்டுருக்காரு அவருக்கு வர ஒரு ஒரு சவாரியுமே கேன்சல் ஆகிட்டே இருக்குது என்னன்னே தெரியல ஒருத்தருத்தெலாம் கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க ரீசனும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சவாரி ஏற்றிட்டு போயிட்டே இருக்காரு அவங்க இந்த வீடியோவை வந்து காரில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்திருந்து இவன் கார் தான் கிடச்சி தான் புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வண்டியை நிறுத்திவிட்டு பாதி வழியில் இறங்கிடுறாங்க ஏன் சார் இறங்கிட்டீங்க அவன் வண்டியில் போனால் நாங்கள் மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் சார் நான் வண்டியை பொறுமையாக தானே ஓட்டிகிட்டு வந்தேன் வயசானவங்க இருக்காங்க சொல்லிவிட்டு அப்படின்ட்டு கேட்குற நிதானத்தில் இருந்தால் தானே வேகமாக ஓட்ட முடியும் அப்படின்ட்டு வந்தவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க புரியல அப்படிங்கிறாரு இந்த அவங்க காசைப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க முத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காரு போலீஸ்காரங்க வந்து அவரை நிறுத்தி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க சார் நீங்கள் என்ன செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு நீ அதை தான் ஊரே பார்த்துட்ருக்கேன் நான் வேறு செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க போதை தெரிஞ்சவனே ஸ்டேஷனில் வந்து பேசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எவ்வளோ தூரம் கெஞ்சிடாரு இருந்தாலும் கேட்காமல் போலீஸ்காரங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க முத்து பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவர் மேலே சீக்கிரமாக தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த வாரத்துக்கான அப்புறமோல வந்து அண்ணாமலை சார்கிட்ட போய் முத்து சொல்கிறாரு நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் வந்து ராங்காக பேச மனோஜ் அடிக்க கை வாங்குறாரு குடிச்சது இல்லாமல் ரவுடித்தனம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமல் சார் அடிச்சிடறாரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் முத்து தப்பு பண்ணாமல் தண்டான அனுபவிக்கிறாரு டேரக்டர் இந்த மாதிரி கதையை கொண்டுட்டு போகிறாரு எத்தனை பேருக்குலாம் இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டபு பாய்